அலாமலைக்கும். வலைக்கும் சலாம். ஜோர்டான்லேருந்து பேசுறீங்க? ஜோர்டான்லேருந்து பேசுறீங்க. உங்க பேர் என்னமா? என் பேர் மரியம். மரியம், ஜோர்டான்லேருந்து மரியம் பேசுறீங்க. உங்களோட கேள்வி கேளுங்க. சகோதரர் பிஜி பக்கத்துல தான் இருக்காரு, சொல்லுங்கம்மா. என்னன்னு தெரியாமே இருந்தேன். உங்களோட அந்த இத பத்தி ஒரு வருஷமா பாக்குறத பொறுத்த எனக்கு எல்லாமே விளங்குது. அதனால உங்களுக்கு அவர்களுக்கு மிச்சம் அல்ல கிட்ட நான் தூவா கேட்டு போயிட்டேன். மக்காவுக்கு போகல, முத முத அவங்களுக்கு தான் தூவா கேட்டேன். கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப நன்றி. ஜவா மேலும் கணா வளரணும். ஆசை நான் ஒரு கேள்வி கேட்கணும். கேளுங்கம்மா. இந்த கிணறு நீங்க இந்த கருதா போடக்கூடாது, போடுறது போடுதான் இஷ்டம் இல்லாட்டி போடக்கூடாதுன்னு அப்படி சொல்றீங்க. கண்டிப்பா போடணும் அப்படிங்கிறாங்க. அதாவது முகத்தை மறைக்கிறது கேக்குறீங்க? முகத்தை மறைக்கிறத வந்து அந்த நாட்டுல எல்லாரும் மறைக்கிறாங்களா? அதுக்குரிய விளக்கம் என்னன்னு? இலங்கையை சேர்ந்த மரியம்ங்கிற சகோதரி ஜோர்டான்ல இருந்து அவங்க கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அவங்க என்ன கேட்கறாங்கன்னு கேட்டால், பெண்கள் முகத்தை மறைப்பது சம்பந்தமாகத்தான் அவங்களுடைய கேள்வி. அவங்க பணி செய்யக்கூடிய ஜோர்டானில் பெண்கள் வந்து பெரும்பாலும் முகத்தை மறைக்கக்கூடியவர்களாகவும் கொஞ்சம் பேர் முகத்தை மறைக்க தேவையில்லை என்பவர்களாகவும் இரண்டு நிலையில் இருக்கிறார்கள். இது சம்பந்தமாக வாக்குவாதங்கள்லாம் நடக்கிறதுனால அது எந்த அடிப்படையில் இதை சொல்றீங்க அப்படின்றது இவங்களுடைய கேள்வி. முதல் விஷயம், முகத்தை மறைக்குதல் சம்பந்தமாக நம்ம குரான்லேயோ ஹதீஸ்லேயோ தேடி பார்த்தால், எந்த ஒரு குரான் வசனத்திலேயோ எந்த ஒரு ஹதீஸ்லேயோ பெண்கள் முகத்தை மறைக்கணும் அப்படின்னு சொல்லப்படவே இல்லை. அப்போ முகத்தை மறைக்கணும் என்று சொல்றதா இருந்தால் அது யார் சொல்லணும்? அல்லாஹ் சொல்லணும். உள்ள ஒரு முக்கியமான ஒரு மேட்டரை வந்து அல்லாஹ் சொல்லாமல் விட்டுருவானா? அல்லாஹ் நிறைய விஷயங்களை சொல்கிறான். ஆண்களை பார்த்து சொல்றான், பெண்களை பார்த்து சொல்றான், பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கன்னு சொல்றான். அலங்காரங்களை யார் முன்னாடி அலங்காரம் செய்யலாம், யார் முன்னாடி அலங்காரம் செய்யக்கூடாது என்கிற விஷயத்தை எல்லாம் சொல்றான். அது குலைந்து பேசக்கூடாதுங்கிறான், அடித்து நடக்கக்கூடாது என்றெல்லாம் சொல்றான். பெண்கள் வந்து என்ன மாதிரியான ஒழுங்குகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதையெல்லாம் நல்ல விளக்கமாகவே விரிவாகவே என்ன செய்யறான்? அல்லாஹ் வந்து சொல்லத்தான் செய்யறான். ஆனால் வந்து ஹதீஸ்லையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இந்த ஒழுக்க சம்பந்தமாக விவரமாகவே எல்லாத்தையும் சொல்லி இருக்கிறார்கள். அவங்களுடைய குரானை ஹதீஸை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் சொன்னா, எந்த ஒரு இடத்துலயாவது பெண்கள் முகத்தை மறைச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதா அப்படின்னா சொல்லப்படவே இல்லை. அப்ப ஃபர்ஸ்ட் மேட்டர் இதில் அடிபட்டு போச்சு எல்லாமே. அதாவது மறைக்கணும்னு நீங்க சொல்றீங்க, எதை மறைக்கணுமோ அதை அல்லாஹ் ஒரு சொல்ல சொல்லணும். அல்லாஹ் ஒரு சொல்ல நாங்கள் ஆம்பளை தான் முகத்தை மறைக்கணும் நான் சொன்னா என்ன சொல்லுவீங்க? பெண்கள் மறைக்கிற மாதிரி ஆண்களும் முகத்தை மறைக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன கேட்பீங்க? ஆதாரம் கேட்பீங்கல்ல. அப்ப ஆண்கள் முகத்தை மறைக்கணும்னு நான் சொன்னால் நீங்கள் எப்படி ஆதாரம் கேட்கறீங்களோ? ஏன்னு கேட்டா அல்லாஹ் குர்ஆன்ல கட்டளையிடுறான், ஆண்களுக்கு கட்டளையிடுறான் பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்க பொம்பளையை பார்க்காதீங்கன்னு, பொம்பளைக்கும் கட்டளையிடுறான் பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்க பார்க்காதீங்கன்னு. ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குவாங்கன்னு விளங்குது. அதனால என்ன பண்ணணும்? பொம்பளை பார்க்க கூடாதுங்கிறதுக்காக ஆம்பளை முகத்தை மறைச்சிக்க அப்படின்னு நான் ஒரு புதுசா ஒரு சட்டத்தை சொன்னால் நீங்க என்ன கேட்பீங்க உடனே? அது எப்படி ஆம்பளை முகத்தை மறைக்க சொல்றீங்களா? அது எந்த ஆதாரத்தில் சொல்றீங்க? அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்கிறாங்களான்னு கேட்பீங்கல்ல. அதே மாதிரி தான் இதுல நீங்க கேட்டிருக்கணும். என்ன கேட்கணும்? அப்ப பெண்கள் முகத்தை மறைக்க, முகம் என்பது அல்லாஹ் படைச்ச ஒரு விஷயம், அது மறைத்து தான் ஆக வேண்டும் என்கிற ஒரு மேட்டராக இருந்தால் அல்லாஹ் என்ன செய்வான்? தெளிவா உங்க முகத்தை மறைச்சிக்கிறங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். அதே மாதிரி வந்து உங்களுடைய ஹதீஸ்லையாவது முகத்தை மறைச்சிக்கிறங்கன்னு சொல்லியிருப்பான். நம்ம தேடி பார்க்குறோம், குரான்லையும் சரி ஹதீஸ்லையும் சரி முகத்தை மறையுங்கள்ங்கிற ஒரு ஆர்டரே கிடையாது. இதே ஆதாரத்துக்கு போதுமானது, வேற ஆதாரம் தேட வேண்டியது இல்லை. ஆனாலும் ஒரு கூடுதல் தான் இப்போ நான் சொல்லக்கூடிய விவரங்கள் எல்லாம் அதிகப்படியாகத்தான் நான் சொல்கிறேன்.
அவங்களுக்கு முகத்தை மறையுங்கள் ஒரு கட்டளையும் இல்லாதது இந்த விஷயத்தை பற்றி புரிந்து கொள்வதற்கு போதிய ஆதாரம். இருந்தாலும் கூடுதல் விளக்கத்திற்காக வேண்டி சில சான்றுகளை நம்ம சொல்றோம். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, நாங்க வந்து சுபுகு தொழுகைய முன்னேறத்திலேயே தொழுவோம். முன்னேறது பக்து வந்துதான், பக்து வந்து நல்ல வெளிச்சம்லாம் வந்து வெள்ளை வெள்ளையர் ஆன பிறகு சில பேர் தொழுகிறாங்கல்ல, அப்படி லேட் பண்ணாம சுபுகு தொழுகைய அதன் ஆரம்ப நேரத்திலேயே நாங்கள் தொழுது விட்டு பள்ளிவாசலை விட்டு வெளியே வருவோம். வெளியே வந்தால் அது இருட்டின் காரணமாக நாங்கள் யார் என்று ஒருத்தரை ஒருத்தர் அறிந்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்களா. யோரப்பன மினல் கலசி, சுபுகு தொழுதுட்டு வெளியே வரும் பொழுது அப்பவும் இருட்டா இருக்குமா? திருவிழா இருட்டா இருக்கும் போது பக்கத்தில் இருக்கிற ஒரு பெண்ணு இன்னொரு பெண்ணை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அப்ப பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆண் தொழுதுட்டு வரக்கூடிய ஒரு ஆண் அந்த பெண்ணை பார்த்துட்டு இன்னார் போறாங்க, முகத்தை வச்சு தானே இன்னார் சொல்ல முடியும், இன்னார் தான் போறாங்கன்னு சொல்ல முடியாது. இருட்டின் காரணமாக அவர்கள் யார் என்று அறிந்து கொள்ளப்பட மாட்டார்கள் அப்படின்னு ஆயிஷா நாயகி சொல்றாங்க. இருட்டின் காரணமாக அறிந்து கொள்ளப்பட மாட்டார்கள்னா வெளிச்சம் இருந்தா அறிந்து கொள்ளப்படுவார்கள் தான் அர்த்தம். அறிந்து கொள்ளப்படுவார்கள் என்ன அர்த்தம், அறிந்து கொள்வதற்கு எதை வச்சு ஒரு ஆள் அறிந்து கொள்வோம், முகத்தை வச்சு தான் ஒரு ஆள் அறிந்து கொள்வோம். அப்ப முகம் தெரிகிற மாதிரி தான் அவங்க இருந்திருக்கிறாங்க என்பத இது ஒரு மறைமுகமாக நம்ம சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பெர்னா தொழுகையில ஆண்களும் வருவாங்க பெண்களும் வருவாங்க. ஆண்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் பண்றாங்க, பயான் பண்ணவுடனே வந்து பெண்களுக்கு விளங்கல, உடனே பெண்கள் பகுதிக்கு போய் அங்க ஒரு ஹுத்பா பண்றாங்க. அப்ப வந்து பெண்கள் தான் அதிகமா நீங்க நரகத்தில் இருக்கிறீங்க, நீங்க வந்து நிறைய தர்மம் செய்யுங்க அப்படி இப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயான் அறிவுரை சொல்றாங்க. அப்போ ஒரு பெண்மணி எழுந்து கேள்வி கேட்கிறாங்க, ஏன் நாங்கள் மட்டும் அதிகமாக இருக்கணும் நரகத்தில், ஆண்களும் பெண்களும் சமமாக இருக்க வேண்டியதுதானே, அதே நான் ஆம்பளை மட்டும் அதிகமாக பொம்பளை மட்டும் அதிகமாக நரகத்தில் இருக்கணும்னு சொல்றீங்க கேட்குறாங்க. அதுக்கு வந்து அந்த ரசூல் அந்த ஹதீஸை சொல்லக்கூடிய அறிவிப்பாளர் சொல்றாரு, அந்த பெண்ணை வர்ணிக்கிறார். இப்படி ஒரு பெண் எழுந்து கேள்வி கேட்டார், அந்த கேள்வி கேட்டவருடைய இரண்டு கண்ணங்களும், கண்ணம்னா அந்த முகம் தானே, முகம் வந்து கருப்பாக இருந்தது. முகம்னு சொன்னா கூட இந்த இடத்த கண்ணை பார்த்துட்டு சொன்னார்னு வந்துடும். அவர் எதையே சொல்றாருன்னு கேட்டா, சஃபாவுல் ஹத்தைனி, ஹத்னா கண்ணம், ஹத்தைனா ரெண்டு கண்ணம், இரண்டு கண்ணங்களும் கருப்பாக இருந்த ஒரு பெண்மணி எழுந்து இந்த கேள்வியை கேட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆணு கூட கூட்டிட்டு போன பிலாலு வசூல் பண்றதுக்கு ஜக்காத்தை எல்லாம் தர்மத்தை எல்லாம் கலெக்ட் பண்ணாங்கல்ல, அது கூட அழைச்சிக்கிட்டு போனவர் பிலால், அவரும் ஆணு. அவங்க முன்னிலையில் எழுந்து அந்த அம்மா கேள்வி கேட்கிறாங்க, அதை அறிவிக்கிறாரு அவரும் ஒரு ஆம்பளை, அந்த ஆம்பளையும் பார்க்கிறாரு. அப்ப அந்த கண்ணம் கருப்பா இருக்கிறத வந்து எப்படி பார்த்தாங்க, மூஞ்ச மட்டும் காட்டி கண்ணை மட்டும் காட்டி கொண்டு அந்த பெண் இருந்து கேள்வி கேட்டிருந்தால் அப்ப எதை சொல்ல முடியாது, அவங்களுடைய கண்ணங்கள் இரண்டும் கருப்பாக இருந்தது என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, சொல்லியிருக்கிறாங்களே. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல வந்து இந்த முகத்தை மறைத்து கொண்டிருக்கிற ஒரு வழக்கம் இருக்கல அப்படின்னு விளங்குது. அதே மாதிரி வந்து இன்னும் போல நிறைய சம்பவங்கள் சொல்லலாம். ஹஜ்ஜில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு போயிருக்கும் பொழுது அவங்களுக்கு பின்னாடி அவங்களுடைய தம்பிய சின்ன பாப்பா மகன் சின்னத்தா மகன் அபு தாலிபுடைய தம்பி இருக்கார் இல்லையா, ஃபதுல் இப்னு அப்பாஸ், அவரை பின்னாடி ஏற்றி வச்சுக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. போகும்போது எதிர்த்தாப்புல ஒரு பெண் வர்றாரு. அந்த எதிர்த்தாப்புல ஒரு பெண் வரும்பொழுது அந்த அறிவிப்புகள்ல பலவிதமான வாசகங்கள் வருது. எப்படி வருது, சில அறிவிப்புல வருது எதிரில் ஒரு இளம்பெண் வந்தால், அதாவது ஒரு பெண் வந்தால் சொல்றதா இருந்தா இப்படி அப்படி வச்சுட்டு பெண்ணு சொல்லிவிடலாம். இந்த சொல்லக்கூடிய அறிவிப்பாளர் எப்படி சொல்றாருன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்துல போகும்போது எதிரில் ஒரு பெண் வர்றாங்க, அந்த பெண்ணு எப்படின்னு கேட்டா, அவங்க வந்து இளம் பெண்ணாக இருந்தார், அவருடைய வயசு அங்க சொல்லப்படுது. இன்னொரு அறிவிப்புல வந்து அழகான இம்ராத்துன் ஹசனான் வருது, ரொம்ப அழகான ஒரு பெண் வந்து வந்தார் அப்படின்னு வருது. அப்ப அந்த அழகான பெண் வந்த உடனே அது மட்டும் வரல, அவருடைய அழகு வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற பலர் இருக்கார்ல அவரை ஈர்த்தது. ஆஜபத்து ஹுஸ்னுஹா,
அவர் அந்த பெண்ணுடைய அழகுல வந்து இவர் கவரப்பட்டாரு அப்படிலாம் வருது. அப்ப வந்து அந்த அம்மா என்ன செய்யறாங்கன்னா ரசூலுல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்டுட்டு அவங்க வாட்டு கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆள் என்ன பண்றாரு, பின்னாடி உட்கார்ந்துருந்த இப்னு அப்பாஸுடைய தம்பி ஃபலல் இப்னு அப்பாஸ் என்ன பண்றாரு, அப்படி திரும்பி பாக்குறாரு அந்த பெண்ணை, அழகான பெண்ணா இருக்கிறதுனால. அப்ப அந்த பெண்ணு அழகா இருக்கிறத வந்து திரும்பி பார்த்தோன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிட்டாங்க, பின்னாடி கையை விட்டு அப்படியே தலை எங்கிட்ட திருப்பிக்கிட்டாங்க. அவன் இளமையில் எப்படிலாம் பண்ணுவான்னு ரசூலுக்கு தெரியுமில்ல, அதை கவனிச்சு என்ன செய்யறாங்க, இருந்தாலும் தலை சரியில்லைன்னு திருப்பி விட்டாங்க. இது இந்த விஷயம் வந்து கடைசியில் ஹஜ்ஜி நேரத்தில் நடக்கிறது, மாற்றப்பட்டுச்சுலாம் சொல்ல முடியாது. இப்போ எத்தனை விஷயங்கள் தெரியுது, எதிரில் ஒரு பெண் வர்றாங்க, வர்றவங்க என்ன செய்யறாங்க, அழகாக இருக்கிறாங்க, இளைஞராக இளமையாக வேற இருக்கிறாங்க, பிளஸ் வந்து அவங்க அழகியாக வேற இருக்கிறாங்க, பிளஸ் வந்து கவரக்கூடிய ஒரு பேரழகியாகவும் இருக்கிறாங்க. அவங்கள திரும்பி திரும்பி வர இவர் பார்க்கிறாரு. முகம் தெரியாட்டி என்னது போய் பார்க்க போறாரு, அவரு முழுசா போத்திட்டு போனா திரும்பி பார்க்க என்ன இருக்குன்னு. அப்ப இவர் திரும்பி திரும்பி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன செய்யுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல இந்த மாதிரி வந்து பெண்கள் முகத்தை மறைத்துக் கொள்ளுதல் என்பது இருக்கல, அப்படி கிடையாது என்பதை நம்ம என்ன செய்யறோம், அறிந்து கொள்றோம். அப்ப இது வந்து தேவையில்லாம பெண்களை வந்து முகத்தை மறைக்க சொல்லி அது வந்து பெரிய மார்க்கத்தில் உள்ள விஷயங்களா இருந்தால் கஷ்டத்தை நம்ம பார்க்க கூடாது. மார்க்கத்தில் இல்லாத விஷயமா இருந்தா அதுல கஷ்டம் வர்றதை நம்ம வந்து மார்க்கத்தில் இல்லாத ஒரு கஷ்டத்தை நம்ம சுமக்க கூடாது. இது கஷ்டமா இல்லையா, சுகாதாரமான காற்றை கூட அவங்களுக்கு சுவாசிக்க முடியாது. அவங்க விடுற மூச்சு காத்தையே அவங்க திரும்பி சுவாசிக்குவதற்கு கூட சுகாதார கேட்ட கூட அது உண்டாகும். ஆனால் மார்க்கம் சட்டமாக்கி இருந்தால் சுகாதாரத்தை பத்தி ரெண்டாவது ஆக்கிடலாம், மறுமையை ஃபர்ஸ்ட் ஆக்கிட்டு போயிடலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் நம்ம கண்ணால் பார்க்குறோம். அது போக இன்னொன்றையும் நீங்கள் பார்க்கணும், அதாவது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே ஒருத்தரை ஒருத்தர் வந்து ஒரு ரசிக்கிற மாதிரி பார்க்கக்கூடாது, ஒரு ஈர்க்கிற மாதிரி பார்க்கக்கூடாது, ஒரு எண்ணத்தோடு பார்க்கக்கூடாது, ரொம்ப குறுகுறுன்னு பார்க்கக்கூடாது என்கிறதெல்லாம் மார்க்கம் வந்து நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது. பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்றெல்லாம் மார்க்கத்தில் அதுதான் சொல்லப்படுகிறது. ஆனால் இப்போ வந்து ஒருத்தங்க வந்து முகத்தை எல்லாம் மறைச்சிக்கிட்டு கண்ணை மட்டும் காட்டிகிட்டு போனாங்கன்னா அந்த பெண் வந்து எந்த ஆம்பளையும் பார்க்க நினைச்சா பார்க்கலாம். ஏன் இவன் பார்க்க மாட்டான், அவ மட்டும் பார்ப்பா. அப்போ வந்து நம்ம ஏன்னா தன்னை யாருன்னு தெரியாததுனால, அதான் நம்ம ஒரு பெண்ணு வந்து முகம் தெரிகிற மாதிரி வெளியே போனால் ஒரு அண்ணி ஆணை பார்க்கும் பொழுது நம்ம யாருன்னு தெரிஞ்சிருமே, நம்ம பார்க்கறத கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லி ஒழுங்காக போயிட்டு இருப்பான். நீங்கள் எல்லாத்தையும் மறைச்சு விட்டீங்கன்னா அவ யாருன்னு தெரியாது, அவ குறுகுறுன்னு பார்க்கறது கூட அது லைசன்ஸ் மாதிரி ஆகுதா இல்லையா. ஒரு ஆம்பளையும் இப்படி இப்படி போட்டு விட்டோம்னா எவ்வளவு நல்லாலும் என்ன செய்வாங்க, நம்மள யாரும் கண்டுபிடிக்க போறான்னு ஒத்து பார்ப்பானா இல்லையா. முகமுடி போட்டுக்கிட்டு தானே தப்பு செய்யறாங்க, திருட திருட போறவன் எல்லாரும் என்ன செய்யறான், முகமுடியை போட்டுக்கிட்டு தானே திருட போறாங்க. எதுக்கு, நம்மளை யாருன்னு தெரியலன்னா திருட சொல்லணும், யாருன்னு தெரியலன்னா அப்ப தப்பு செய்ய சொல்லணும், இப்படி பல விஷயங்கள் இருக்கா இல்லையா. அப்ப இந்த முகத்தை மறைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டா நல்லா இருக்கிறவங்களுடைய மனநிலை கூட மாறி அவர்கள் வந்து ஆண்களை பல விதங்களில் பல நேரங்கள் நீண்ட நேரங்கள் அவங்க பார்ப்பதற்கு வந்து அது வந்து ஒரு தூண்டுதலாக அமைகிறது என்பதை பார்க்கும் பொழுது மார்க்க ரீதியாகவும் இதில் ஒரு கேடு இருக்கிறது தெரிகிறது. அது மாத்திரம் இல்லாமல் உலகத்தில் மனுஷன் வந்து அல்லாஹ்வுக்கு பயந்து தான் தப்பு செய்யாமல் இருக்கணும். இருந்தாலும் சில பெரும்பாலும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் மனிதர்களுக்கு பயந்து தான் மனிதன் தப்பு செய்யாமல் இருக்கிறான். அதாவது சொந்த ஊரில் தப்பு செய்ய மாட்டான், ஏன்னு கேட்டால் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, பார்த்துருவாங்க, மாமா பார்த்துருவாரு, மச்சான் பார்த்துருவாரு, நம்ம அந்த தெருவெல்லாம் நாளைக்கு நடமாடணும் அப்படின்னு இருக்கிறான். தெரியாத ஒரு ஊருக்கு போயிட்டான்னு வைங்களேன், என்ன வேணாலும் செய்யலாம். அவன் ஏன் அவனை யார் பார்க்க போறா, பார்த்தா இவனுக்கு இவனை யாருன்னு தெரியாத ஆளுக்கு தான் பார்க்க போறாங்க, இவனை கண்டுக்கிறவ மாட்டாங்க. அப்போ நம்மளை யார் என்று அறியவில்லை என்கிற ஒரு நேரத்தில் மனிதன் வந்து தப்பு செய்ய தூண்டும். அது நல்லா நடக்கிற இறையச்சம் மட்டும்தான் அவனை காப்பாற்றும், மற்ற நேரங்களில் ரெண்டு காப்பாத்துது நம்மளை. நம்ம ஊர்ல நம்ம இருக்கும் பொழுது இறையச்சம் ஒரு பக்கம் காப்பாத்துது, அவன் பாத்துருவானோ இவன் பாத்துருவானோ மாமா பாத்துருவாரோ அங்க உமாட்ட சொல்லி கொடுத்துருவானோ பாப்பாட்ட சொல்லி கொடுத்துருவோம் அப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு என்ன செய்வோம், நம்ம ஒழுங்கா இருப்போம். அப்ப இப்படி நீங்க முழுசா நீங்க மறைத்து கொண்டீர்களேயானால் நீங்க நல்ல இறையச்சம் உடையவரா இருந்தால் கூட உங்களையும் என்ன செய்யும், அந்த முகமூடி வந்து தவறு செய்ய தூண்டும் என்பதை நம்ம பார்க்கிறோம். அது போக நீங்க இன்னொன்னையும் பார்க்கணும். நம்ம சென்னையில் இருக்கிறோம், இந்த சென்னையில் இருந்து கிழக்கு கடற்கரை சாலைன்னு கடலூர் வரைக்கும் போட்டிருக்கிறான். கடலோரமாகவே கிழக்கு பக்கத்து கடலோரமாகவே அந்த சாலை போகும். அந்த பக்கத்தில் தான் செல்வந்தர்கள் சொகுசாக வாழக்கூடியவர்கள்லாம்
பங்களாக்கள் ரிச்சார்ட்ஸ் எல்லாம் கட்டி விட்டு வச்சிருக்கிறாங்க. அதில் வந்து தவறானவர்கள் வந்து போய் ஒதுங்குவதற்கும் தப்பு செய்வதற்கும் அதுக்கெல்லாம் அது வாடகைக்கு விடப்படுகிறது. அதுபோக மகாபலிபுரம் போன்ற கடற்கரையை மையமாக வச்சு கோவளத்தை மையமாக வச்சு எல்லாம் போய்கொண்டிருப்பார்கள். நீங்கள் அந்த சாலையில் ஒரு மணி நேரம் நின்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முகத்தை மறைக்கிறது வந்து எவ்வளவு பெரிய கேடு என்பதை நீங்கள் அனுபவபூர்வமாக உணரலாம். எப்படி உணரலாம்? யாருக்கு பின்னாடியோ எவ்வளோ உட்காந்து போவா, போகும் பொழுது கரெக்டாக அந்த கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி சுற்றிக்கிட்டு. முஸ்லீம்லாம் இல்லாவ, முஸ்லீம்ல இல்லாமல் உள்ளவங்க கூட அவங்கள அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி அப்படி கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்க, இருக்க துப்பட்டாவை சுற்றிக்கிட்டு தைரியமாக போகிறாங்க. ஏன் அந்த அப்போ இந்த முகத்தை மறைக்கணும் என்பது தானே அவங்கள வந்து அந்த அந்த இதுக்கு தூண்டுது. அதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ நீங்கள் அந்த ஒரு மணி நேரம் நின்று பார்த்தீர்கள்னு சொன்னால் ஸ்ட்ரிக்டாக முகத்தை மறைக்கிற தப்புன்னு செய்யாதே என்று எச்சரிக்கை பண்ணி தடுக்கிற அளவுக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்தாருக்கு நீங்கள் சொல்கிற அளவுக்கு வந்துடுவீங்க. அதை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து அந்த பொது இடங்களில் நின்று கொண்டு விபச்சாரத்திற்கு அழைக்கக்கூடிய பல பெண்கள் எப்படி டெக்னிக்கை இப்போ கையாளுறாங்கன்னு கேட்டால், அந்த காலத்தில் இது அந்த ஒழுக்கமானவங்களுக்கு அடையாளம் இருந்தது. இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டால், முஸ்லீம் அல்லாத இந்த விபச்சார தொழில் பண்ணக்கூடியவர்கள் கூட இந்த மாதிரியான ஒரு இதை போட்டுக்கொண்டு என்ன செய்கிறாங்க, போலீஸ் வரும்போது அப்படி கண்ணு மட்டும்தான் தெரியும். போலீஸ்காரன் போன பிறகு என்ன செய்வாங்க, முகத்தை திறந்து ஆட்களை கூப்பிடுவாங்க. போலீஸ்காரன் வந்தோடனே கண்ணை மூடிக்கிட்டு முஸ்லீம் மூலமாக நின்றுக்குருவாங்க. அப்போ இது எதுக்கு? அப்போ தவறாக செய்யக்கூடியவர்களுக்கு நீங்கள் நம்ம செய்த இந்த பழக்கம் இந்த தப்பு செய்கிறவங்களுக்கு என்ன செய்யுது, ஒரு கவசமாக மாறுது டோட்டலாகவே. அது மட்டும் மாறல, முஸ்லீம் பொம்பளை இந்த மாதிரி பண்றாங்கிற ஒரு பேரும் உண்டாவது. முஸ்லீம் பெண்கள் அப்படி பண்றது இல்லை, ஆனால் அப்படி உண்டாவதா இல்லையா, அப்படி ஒரு எண்ணத்தை விதைக்குதா இல்லையா? அவ அந்த கோலத்திலான இருக்கிறா. எத்தனை டிவி நடிகைகள்லாம் விபச்சாரத்தில் ஈடுபட்டாங்கன்னு கைது செய்யப்படுறாங்க, கோர்ட்டுக்கு ரொம்ப புறக்க மாட்டிட்டு வர்றா, கண்ணு மட்டும்தான் தெரியுது, யார் பார்த்துடக்கூடாதான். அப்ப நம்ம நல்லா பார்க்கிறோம், இந்த முகத்தை மறைத்தல் என்பது கண்டிப்பாக மார்க்கம் சொல்லாத ஒரு விஷயத்தை செய்கிற காரணத்தினால எக்கச்சக்கமான கேடுகளும் ஒழுக்க கேடுகளும் நடப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதே மாதிரி வந்து நம்ம நம்ம சமுதாயத்தில் நம்ம பெண்டு பிள்ளைகளை காப்பாற்றுவதாக இருந்தால், அவங்க ஒழுக்கத்தோடு வாழ்வதில் நமக்கு அக்கறை இருந்தால், அவர்கள் முகத்தை மறைத்து செல்வதை நம்ம வந்து என்ன செய்யணும், தடு. நம்ம நினைக்கிறோம் மறைக்கிறது சேஃப்டின்னு, சிந்திச்சு பார்த்தா மறைக்கிறது தான் சேஃப்டி இல்லை. இன்னார் என்று அடையாளம் காணப்பட்டால் அவர்கள் ஒழுங்காக போயிட்டு ஒழுங்காக திரும்புவார்கள். இன்னார் என்று அடையாளம் காணப்படாவிட்டால் அவர்கள் போய்விட்டு ஒழுங்கமாக திரும்புவது சந்தேகத்துக்குரியது என்கிற ஒரு நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த விளைவுகளை கூடுதலான இதுக்காக நம்ம கூடாது சொல்லல, குரான்லயோ ஹதீஸ்லயோ அல்லாஹ் அப்படி சொல்லிட்டா அதனால என்ன விளைவு வந்தாலும் நம்ம அதை பத்தி கவலைப்பட மாட்டோம். அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாத ஒரு விஷயத்தை நம்மளா ஒரு சட்டமாக்கி அதனால பாரதூரமான கேடுகளும் ஒரு சமுதாயத்துக்கு இழிவுகளும் ஏற்படும் என்று சொன்னால் அதை வந்து தவிர்த்து தான் ஆக வேண்டும் என்கிற வகையில் நம்ம இதை கூடாதுன்னு சொல்றோம்.